ஒப்பந்ததாரருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதியானதால் நிறுத்தி வைக்கப்பட்ட பயணம் இரண்டு நாட்களுக்கு பிறகு மெல்போனிலிருந்து புறப்பட்ட ஸ்பிரிட் ஆஃப் டிரான்ஸ்மனா கப்பல் மெல்போனிலிருந்து பயணிகளோடு புறப்பட வேண்டிய ஸ்பிரிட் ஆஃப் டிரான்ஸ்மனா கப்பலில் ஒப்பந்ததாரர் ஒருவருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் பயணம் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் உடனடியாக கப்பலில் டெக்கில் பணியாற்றும் 17 ஊழியர்கள் பயணிகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டனர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் ஸ்பிரிட் ஆஃப் டிரான்ஸ்மனா கப்பல் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது தாஸ்மானியா சுகாதாரத்துறை மேற்கொண்ட பரிசோதனையில் அனைவருக்கும் நெகட்டிவ் என முடிவு வந்தால் கப்பல் மீண்டும் தனது பயணத்தை தொடங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது சுகாதாரத்துறையின் அனுமதியை அடுத்து கப்பல் சேவையை இரண்டு துறைமுகங்களிலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இரண்டு நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு பயணிகளிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாகவும் ஸ்பிரிட் ஆஃப் டிரான்ஸ்மனா கப்பலின் சிஇஓ பிரான் டெவார் கூறியுள்ளார் திங்கட்கிழமை காலை முதல் இரண்டு துறைமுகங்களிலிருந்து கூடுதலாக ஒரு நாள் கப்பலை இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சிக்கிக்கொண்ட பயணிகள் மீண்டும் தங்களது பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாஸ் சாட்ரட் டெவலப் போர்ட் மற்றும் மெல்போர்ன் போர்ட் ஆகியவற்றில் இரண்டு நாட்களாக பயணிகள் சிக்கி தவித்த நிலையில் அவர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது அவசர தேவைகளுக்காக விக்டோரியா புறப்பட வேண்டியவர்கள் கொரோனா பரிசோதனையால் சிக்கிக் கொண்டதாகவும் இது தேவையற்ற அலைச்சல் அவை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் பயணிகள் கூறியுள்ளனர் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயணம் மேற்கொள்பவர்கள் உரிய முறையில் பரிசோதனைகள் மேற்கொள்வதோடு தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டு இதுபோன்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும் என்று சக பயணிகள் தெரிவித்துள்ளனர் உங்க பிஸி ஸ்கெடியூல்ல சூப்பர் மார்க்கெட்க்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஷாப்பிங் பண்ண முடியலையா இனி வீட்ல இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க வீல் ஸ்பைசஸ் ஆஸ்திரேலியாவின் ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டுக்கு தேவையான ரைஸ் ஆயில் ஆட்டா மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல பொருட்கள் இவை அனைத்தும் பிரிட்டானியா பார்லி டாபர் ஹிமாலயா ஐடிசி 777 மசாலா ஐட்டம்ஸ் மற்றும் பல முன்னணி பிராண்ட்ல கிடைக்குதுங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க இப்பவே ஆன்லைன் ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க www.veilspices.com.au ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் உள்நாட்டு எல்லைகளை மீண்டும் திறக்க பிரதமர் ஸ்காட் மோரிசன் வலியுறுத்தல் ஆஸ்திரேலியாவில் கொரோனாவால் மூடப்பட்ட உள்நாட்டு எல்லைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என அந்நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் வலியுறுத்தியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக அங்குள்ள மாகாணங்களின் எல்லைகள் மூடப்பட்டு போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டது மேலும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக அங்கு கொரோனா பரவல் தற்போது குறைந்து வருகிறது அதிலும் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட விக்டோரியா மாகாணத்தில் நேற்றைய தினம் 779 பேருக்கும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் 961 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது அதே சமயம் ஆஸ்திரேலியாவில் 51% அதிகமானோருக்கு தடுப்பூசி இரண்டு டோஸ்களும் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக மூடப்பட்ட உள்ள உள்நாட்டு எல்லைகளை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் மாகாணம் மற்றும் பிராந்திய தலைவர்களை அந்நாட்டின் பிரதமர் ஸ்காட் மோரிசன் வலியுறுத்தியுள்ளார் இதில் குயின்ஸ்லாந்து மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா மாகாணங்கள் தங்கள் எல்லைகளை மீண்டும் திறக்க தயக்கம் காட்டி வருகின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆஸ்திரேலியாவில் 80% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்பதால் அந்த மாகாண அரசுகள் தங்கள் எல்லைகளை திறக்க முன்வர வேண்டும் எனவும் பிரதமர் ஸ்காட் மோரிசன் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது வணக்கம்உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆசையா கவலையை விடுங்க அதுக்கு நாங்க பொறுப்பு அனைத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவைகளும் கிடைக்கும் ஒரே இடம் வெர்ப் இன்னோவேஷன் எங்களின் சேவைகள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வெப் டெவலப்மெண்ட் சோசியல் மீடியா அண்ட் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் பல இன்னும் எதற்கு வெயிட் பண்றீங்க கால் வெர்ப் இன்னோவேஷன் அட் 1300 683 783 விசிட் www.verbinnovation.com.au